இந்த மேடையிலே தாமுயக்கா சாவும் தோழர் வெங்கடேசன் அவர்களும் அளித்த வாக்குறுதிக்கு இந்த 5 ஆண்டுகளில் அவர் மிகவும் நேர்மையாக உழைத்திருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையோடு மீண்டும் தேர்தல் களத்திலே அவர் போட்டியிடுகிறார். கீழடி என்கிற தமிழர்களுடைய பண்பாட்டு தொடர்ச்சியை வெளியே கொண்டு வந்தது முதல் தமிழர்களுடைய வேலை வாய்ப்புக்கு எங்கே ஒரு இடர்பாடு வந்தாலும் இந்தியாவிலேயே எழுகிற முதல் குரலாக தோழர் சு வெங்கடேசன் அவர்களுடைய குரல் எழுந்திருக்கிறது. தமிழுக்கு எங்கே ஒரு இடர்பாடு வந்தாலும், தமிழர்களுடைய வேலை வாய்ப்புக்கு எங்கே ஒரு இடர்பாடு வந்தாலும், நிச்சயமாக அதற்காக முழங்குகிற குரலாக தோழர் வெங்கடேசன் அவர்களுடைய குரல் இருக்கும் என்கிற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த 5 ஆண்டுகளில் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உலக தமிழ் சங்கத்துக்கு பக்கத்துல மாணவர்கள் அமர்ந்து படிப்பதற்காகவே ஒரு அருமையான படிப்பு வட்டத்தை அவர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டு கூட அதுல படிச்சு கிட்டத்தட்ட 50-60 மாணவர்கள் பல்வேறு சிவில் சர்வீஸ் தேர்வுகள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. அவர் ஸ்பான்சர் பிடிச்சு காலை உணவு மதியம் அவங்களுக்கெல்லாம் டீ உட்பட ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். ஏன்னா இந்த சாதனைகளை செய்தவர் என்கிற உணர்வோடு தான் தேர்தல் களத்திலே அவர் மீண்டும் இந்தியா கூட்டணியின் சார்பில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போட்டியிடுகிறார். இந்த மேடை என்பது வெறும் மூங்கில் குச்சிகளால் மட்டும் அமைக்கப்பட்டவர்கள். இது நரேந்திர தபோல்கர், கற்புர்கி, கௌரி லங்கேஷ் போன்றவர்களுடைய எலும்புகளால் அமைக்கப்பட்ட மேடை என்பதையும் மட்டும் தயவு செய்து மறந்துவிடாதீங்க. பொய் உலக்கு புனையப்பட்டு நம்முடைய பெருமரியாதைக்குரிய அறிஞர் பெல்டும் டே மட்டுமல்ல, நம்முடைய சாமியார் அதில் அடைக்கப்பட்டார். அவர் இந்த அதிகாரத்தின் முன்னால் வைத்த ஒரே கோரிக்கை, நடுங்குகிற கைகளோடு எனக்கு ஒரு உறிஞ்சுகிற வசதி கொண்ட ஒரு தமிழர் கொடுங்கள் என்றுதான் கேட்டார். அதை கூட இந்த அதிகாரம் மறுத்து அவர் சிறையில ஜாம் பிணை கூட கிடைக்காமல் இறந்து போனார் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். அவங்க ஒரே நாடுன்னு ஆரம்பிச்சு ஒரே உறவணைக்கும் வந்திருக்காங்க. தப்பித்தவறி நம்ம ஓட்டு போட்டோம்னு வைங்களேன், நம்ம போடுற கடைசி ஓட்டு இதுவாகத்தான் இருக்கும். ஏன்னா 1925 ஆர்எஸ்எஸ்ஸினுடைய 100வது ஆண்டு, அவர்களுடைய திட்டம் என்பது இந்த 100வது ஆண்டில் அவர்கள் விரும்புகிற இந்திராஷ்டிரா என்பதை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய விருப்பம். நம்முடைய விருப்பம் அதற்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு நீங்க 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போகிற பொழுது 4வது இடத்துல தோழர் சு வெங்கடேசன் அவர்களுடைய பெயர் இருக்கு. ஓங்கி அழுத்தினீங்கன்னா அது முதலிடத்துக்கு வந்துவிடும். நிச்சயமாக கடந்த முறையை விட பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டு வைக்கப்பட்ட பாட்டில் வச்சா தொண்டை கட்டினதால இல்லை, நேரம் முடிய போகுங்கிறதால. எனவே நம்முடைய நேரம் 10 மணியோடு முடிய வேண்டும், அவர்களுடைய நேரம் ஜூன் 19ஆம் தேதியோடு முடிய வேண்டும் என்று கேட்டு என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன்.